வீடியோ பக்கம் வந்திருக்கும் நல்லுள்ள கொண்ட அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவும் வார வாரம் புது புது அப்டேட்டுகளை கொடுத்து சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் நடிகர் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்க சில அப்டேட்டை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிமி கார்னர். நேரம் பிரேமம் படத்தின் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரனோட மூணாவது இயக்கத்தில் பிருத்திவிராஜ், நயன்தாரா, அஜ்மல் அமீர் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் கோல்ட். கடந்த செப்டம்பர் 2 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் சில பல காரணத்தினால செப்டம்பர் 8 ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் அப்பயும் சில பிரச்சனையினால இப்போது டிசம்பர் 2 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ராஜேஷ் முருகன் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி நேரம் பிரேமம் தீனி மற்றும் பல படத்துக்கெல்லாம் இசையமைச்சிருக்காரு. டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் ரைட்டர், ஸ்டண்ட், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் எல்லாமே அல்போன்ஸ் புத்திரன் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ் மற்றும் மலையாளத்தில் நேரடியாக ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை தமிழுக்கு சன் டிவியும் மலையாளத்துக்கு சூர்யா டிவியும் தான் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் கதையில், ரஃபிக் இஸ்மாயில் திரைக்கதை மற்றும் இயக்கத்தில், மகிழ் மன்றம் டெர்மெரிக் தயாரிப்பில் ஆஹா ஓடிடி ஆப் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ரத்த சாட்சி. கம்யூனிசம் பேஸ் பண்ணி எடுத்திருக்க இந்த படத்தில் கண்ணா ரவி தான் நடிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி மண்டேலா மற்றும் கைதி குருதியாட்டம் படத்தில் நடிச்சிருக்காரு. மாநகரம் இசையமைப்பாளர் ஜாவித் ரியாஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஆஹா ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மாயா கேம் ஓவர் இயக்குனர் அஸ்வின் சரவனோட அடுத்த படைப்பில் நயன்தாரா, அனுபம் கேர், சத்யராஜ் நடிப்பில் உருவாகியிருக்க படம் தான் கனெக்ட். ஹாரர் துறையில் உருவாகியிருக்க இந்த படத்தை போன வருஷம் நயன்தாரா பிறந்த நாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட ரவுடிஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. பூமிகா படத்தோட இசையமைப்பாளர் பிருத்திவி சந்திரசேகர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி கிடைச்சிருக்க அப்டேட் என்னென்னா, நாளைக்கு நயன்தாரா அவங்களோட பிறந்தநாள் முன்னிட்டு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண போகிறதா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவரோட மூணாவது இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா, சிவாடா, வாமிகா, காவி மூணு பேர் நடிச்சிருந்த படம் தான் இரவா காலம். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் யூடியூப்பில் டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரமணா மற்றும் நந்தாவோட ராணா ப்ரொடக்ஷனில், விஷால் மற்றும் சுனினா நடிப்பில், அறிமுக இயக்குனர் ஏ வினோத்குமாரோட இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் தான் லத்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொத்தம் 5 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு முதல்ல இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் சில பல காரணத்தினால யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை தன்னோட யுவன் ரெக்கார்ட்ஸில் தான் வாங்கியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் மற்றும் பாலகிருஷ்ணா தோட்டா சினிமாட்டோகிராஃபரும் பீட்டர் ஹென்ஸ் ஸ்டட் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தோட்டா லோடாக வெயிட்டிங்கும் ஊஞ்சல் மனம் சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை இப்போது டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெட்ஜெயின் தான் தமிழ் டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. சிறுக்குவாறுபட்டி சிங்கம் இயக்குனர் செல்லா ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ரவி தேஜா இணைந்து தயாரிச்சிருக்க படம் தான் கட்டா குஸ்தி. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் சில நடிச்சிருக்க இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் தான் இசையமைச்சிருக்காங்க. கோ மாநாடு சினிமோட்டோகிராஃபர் ரிச்சர்ட் எம்நாதன் தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2 இந்த படத்தை உலகளவில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. களவாணி வாகேஸ்வடவா இயக்குனர் சர்கணம் இயக்கத்தில் அதர்வா ராஜ்கிரண் நடிச்சிருக்க படம் தான் பட்டத்து அரசன். கபடி மைய கதையாக வச்சு உருவாகி இருக்க இந்த படத்தில் ஆசிகா ரங்நாத், ராதிகா சரத்குமார், பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. ஜிப்ரன் இசையில் யாரோ யாரோ யுவ சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நவம்பர் 25 உலகளவில் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா லைக்கா நிறுவனம் அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. விக்ரம் வேதா டைரக்டர்ஸ் புஷ்கர் அண்டு காயத்ரி தயாரிப்பில், கொலைகாரன் படம் டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ் இயக்கத்தில், எஸ் ஜே சூர்யா, லைலா மற்றும் படம் நடிச்சிருக்க வெப்சீரிஸ் தான் வதந்தி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொத்தம் 5 லாங்குவேஜில் டிசம்பர் 2 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொலைகாரன் மற்றும் சத்யா படத்தின் இசையமைப்பாளர் சைமன் கே கிங் தான் இந்த சீரியஸுக்கு இசையமைச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. வரட்டா மாமே.